ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய ஆன்மீக தகவலை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு புதிய தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். நாங்கள் செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து பயனடைகின்றீர்கள் என்று கேள்விப்படையக்குள்ள மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் தரக்கூடிய ஆதரவும் அமோக வரவேற்பும் என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. இன்றைய தினமும் மருத்துவ ஜோதிடம் என்கின்ற ஒரு பகுதியில் உள்ள சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு இருக்கேன். நான் இதற்கு முன்னரும் மருத்துவ ஜோதிடத்தை பற்றி மருத்துவ ரீதியாக ஜோதிட ரீதியாக மருத்துவத்தை பற்றி சொன்ன விஷயங்களை பற்றியெல்லாம் நிறைய உங்களோட நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு தகவல், மருத்துவ சிகிச்சை செய்ய உகந்த காலங்கள் என்னென்ன என்பதை பற்றி. என்னட்ட ஜாதகம் பார்க்க வாராக்கள் நிறைய பேர் கேட்கறது, ஐயா எனக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் செய்யணும், எப்போ செய்தால் எனக்கு நல்லா இருக்குது, ஒரு டேட் ஒன்று தாங்க ஐயா என்று கேட்கிறேன். சில பேர் எனக்கு கேர்னியா ஆப்ரேஷன், அப்பெண்டிசை ஆப்ரேஷன், இந்த மாதிரி நிறைய சத்திர சிகிச்சை செய்வதற்கு நாள். அதே மாதிரி நோயில் உள்ளவர்கள் மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாளை பற்றியெல்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன். இன்றைக்கும் நான் அதை பற்றி தான் ஜோதிட ரீதியாக சிகிச்சை செய்யக்கூடிய நேரங்களை பற்றி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்குள்ளே சிகிச்சை செய்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும், இப்படி 7 வாரங்கள், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, இந்த நாட்களில் 7 நாட்கள் வாரத்தில் 7 நாட்கள்லையும் எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி மட்டும் சிகிச்சை செய்யலாம். என்ன நோயாக இருந்தாலும் சரி, இது நாள்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, அல்லது மருந்துக்கு கட்டுப்படாத நோய்களாக இருந்தாலும் சரி, தொற்றா நோய்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் வைத்தியர்கிட்ட போய் ஒரு சிகிச்சை ஆரம்பிப்பதற்கு இந்த நேரத்தை பயன்படுத்தினால் உங்களுடைய நோய் விரைவாக குணமடையும். அந்த டேட்டத்தை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் டாக்டர்கிட்ட போல எப்பயோ ஒரு நாள் போய் காட்டுறத நான் சொல்கிற மாதிரி இந்த நேரத்தில் கொண்டே காட்டுவோம். ரைட், இப்போ இந்த எந்த வகையான நோய்களும் ஜோதிட ரீதியாக இந்த தகவல் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. முதலாவது ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணியிலிருந்து 8 மணி மட்டும் ஒரு சூப்பரான நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் மருந்து குடிக்க தொடங்கலாம், வைத்தியத்தை ஆரம்பிக்கலாம், மருத்துவரை சந்திக்கலாம். காலையில் 7 to 8 ஞாயிற்றுக்கிழமை, மத்தியானம் 2 to 3 ஞாயிற்றுக்கிழமை, இரவு 9 to 10 ஞாயிற்றுக்கிழமை, 3 நேரம் சொல்லிட்டேன். காலையில் 7 மணியிலிருந்து 8 மணி மட்டும் ஞாயிற்றுக்கிழமை மருத்துவரை சந்திக்க, நோய்க்குண்டான மருந்து குடிக்க தொடங்க. மத்தியானம் 2 to 3 மணி, எல்லோரும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, இரவு 9 to 10 மணி, இது வந்து ஞாயிற்றுக்கிழமையில் மருத்துவம் செய்ய உகந்த நேரம். சரி, ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, அது லீவு நாள், திங்கக்கிழமை எனக்கு வரும். திங்கக்கிழமை பகல் 11 மணியிலிருந்து 12 மணி மட்டும், திங்கக்கிழமை பகல் 11 மணியிலிருந்து 12 மணி வரையும், மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையும், பகல் 11 to 12 மாலை பிஎம் 6 to 7, இது வந்து திங்கக்கிழமை மருத்துவம் செய்ய மருத்துவரை சந்திக்க மருந்து உட்கொள்ள அருமையான நேரம். சரி, செவ்வாய்க்கிழமை வந்துட்டோம். செவ்வாய்க்கிழமை காலையில் 8 to 9, எல்லோரும் எழுதி வச்சுக்கொண்டா தான் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையில் 8 to 9 மருந்து செய்ய அற்புதமான நேரம். பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை நல்லது. பிற்பகல் 3 to 4 பிஎம், 3 to 4 பிஎம் மருந்து உட்கொள்ள நல்ல நேரம். இரவு 10 to 11 மணி, இரவு 10 to 11 மணி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையில் காலையில் 8 to 9, மத்தியானம் 3 to 4, இரவு 10 to 11 செவ்வாய்க்கிழமையில் மருந்து உண்ண மருத்துவரை சந்திக்க அற்புதமான நேரம். புதன்கிழமை பகல் 12 to 1 மணி, புதன்கிழமை பகல் 12 மணியிலிருந்து 1 மணி புதன்கிழமை, இரவு 7 மணியிலிருந்து 8 மணி, இரவு 7 to 8 புதன்கிழமை, 12 to 1 மணியும் இரவு 7 to 8 மணியும் மருத்துவரை சந்திக்க மருந்து உண்ண மருத்துவம் தொடங்க நல்ல நாள். புதனுக்கு அடுத்தது வியாழக்கிழமை, காலையில் 9 to 10 வியாழக்கிழமை, காலை பொழுது 9 to 10 வியாழக்கிழமை,
பிற்பகல் 4-லிருந்து 5 வியாழக்கிழமை, இரவு 11-12 மூன்று நேரம் சொல்லிட்டேன். வியாழக்கிழமை மருத்துவரை சந்திக்க அற்புதமான வாரம். 9-10 வியாழக்கிழமை பகல், பிற்பகல் 4-5 பிஎம், இரவு 11-12. அடுத்தது வெள்ளிக்கிழமை, சுக்கிர வாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை காலையிலேயே 6-7. வெள்ளிக்கிழமை காலை சுக்கிர ஓரை 6-7 நல்லது. அதுக்கு பிறகு 1-2 நல்லது மத்தியானம். வெள்ளிக்கிழமை மதியம் 1-2. வெள்ளிக்கிழமை இரவு 8-9. வெள்ளிக்கிழமை இரவு 8-9. மூன்று நேரம் உங்களுக்கு சொல்லிட்டேன். வெள்ளிக்கிழமையில் காலையில் 6-7 மணிக்கும், பகல் 1-2 மணிக்கும், இரவு 8-9 மணிக்கும் மருத்துவரை சந்திக்க மருந்து உண்ணத் தொடங்க நல்ல நேரம். சனிக்கிழமையை பார்க்குறோம். சனிக்கிழமை 10-11 நல்லம். சனிக்கிழமை மந்த வாசனம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமையில் 10-11 மணி மட்டும், பிற்பகல் 5-6 மணி மட்டும் மருத்துவரை சந்திக்க மருந்து உண்ண அற்புதமான நாள். சனிக்கிழமையில் காலையில் 10-11, பிற்பகல் 5-6 மருந்து உண்ண மருத்துவரை சந்திக்க நல்ல நாள். என்ன நேர்களே, ஒரு முக்கியமான தகவல் இது. நோயில்லாமல் இருக்க வேண்டும். நோயற்ற செல்வம், ஆரோக்கியம் வந்து பெரிய விஷயம். சுவர் இருந்தால் தான் சுத்திரம் என்று சொல்வார்கள். அதனால் எங்களுடைய உடம்பு முக்கியம். ஆரோக்கியத்திற்கு எப்பவும் நீங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள். ஆரோக்கியம் வந்து பெரிய செல்வங்களில் உண்டு. உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்னென்றா உங்களுடைய ஆரோக்கியம். நீங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வீடு வாங்கி வைக்கிறதோ, அல்லது அவர்களுக்கு வாகனம் வாங்கி வைக்கிறதோ, நகை வாங்கி வைக்கிறதோ, பணத்தை சேமித்து வைக்கிறதோ, இதெல்லாத்தையும் விட பெரிய சொத்து வந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சேர்த்து வைச்ச சொத்துல பெரிய மிகப்பெரிய விஷயம் ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்தை மட்டும் கோட்டை விட்டுட்டு மீதி வீடு வாகனம் தங்கம் எல்லாம் வாங்கி வச்சா, வாங்கின வீடு இருக்கும், வாங்கிய தங்கம் இருக்கும், உங்களுடைய செல்வாக்கு புகழ் மதிப்பு மரியாதை கௌரவம் இருக்கும், ஆனால் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். நீங்கள் உயிரோடு இருக்கணும்னா ஆரோக்கியம், தினசரி ஆரோக்கியம், மூச்சு பயிற்சி செய்யுங்க. பிராணாயாமம் செய்து வந்தால் பாதி நோய் போயிடும். யோகாசனம் செய்து வந்தால் மீதி நோய் போயிடும். ஒவ்வொரு நாளும் தயங்காமல் நடைப்பயிற்சி செய்து வந்தீர்கள்னா எந்த ஒரு நோயும் ஒட்டாது. உணவில் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். எதைக்கும் ஆசைப்படக்கூடாது. வாயை அடக்கி வச்சிருக்கணும். தேவையான உணவை மட்டும் உண்ணுங்கள். அளவுக்கு அதிகமாக உண்ணாதீர்கள். உணவு கட்டுப்பாடு முக்கியம், பிராணாயாமம் முக்கியம், யோகாசனம் முக்கியம், உடல் பயிற்சி முக்கியம், நடைப்பயிற்சி முக்கியம். இதெல்லாம் வந்தீங்களா இருந்தால் நோய் இல்லாமல் இருப்பீங்க. நோய் வந்ததுன்றா நான் சொன்ன மாதிரி இந்த காலங்களை, இந்த நேரங்களை, என்னென்ன கிழமையில என்னென்ன நேரம்ன்றதை பயன்படுத்தி நீங்கள் மருத்துவரை சந்தித்தால், மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டால், ஏதோ ஒரு ஆஸ்பத்திரி சம்பந்தமான விஷயத்துக்கு இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீங்களா இருந்தால் கண்டிப்பாக நோய் மாறும் என்று சித்தர்கள் முறையில் ஜோதிடத்தில் மருத்துவ ஜோதிடம் என்கின்ற ஒரு பெரிய பகுதி இருக்குது. ஜோதிடத்தில் மருத்துவ ஜோதிடம் ஒரு பகுதி இருக்கும். அந்த மருத்துவ ஜோதிடத்தில் கடல் மாதிரி பல விஷயங்கள், என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நோய்க்கு காரணம், உடம்பில் உள்ள உறுப்புகளுக்கு எந்தெந்த கிரகம் பொறுப்பு, எந்த கிரகம் பழுதானா என்ன நோய் வரும், அதை எந்த வைத்தியத்தின் மூலம் செயல்படுத்தலாம், தமிழ் வைத்தியம் நல்லதா, சிங்கள வைத்தியம் நல்லதா, அல்லது அலோபதி வைத்தியம் நல்லதா, அக்குபஞ்சர் வைத்தியம் நல்லதா, ஹோமியோபதி நல்லதா, சித்த மருத்துவம் நல்லதா, மூலிகை மருத்துவம் நல்லதா, எந்த மருத்துவத்தை நீங்கள் கையாண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், எந்த மருத்துவ முறையை கையாளணும், உங்களுடைய ஜாதகப்படி சத்திரை சிகிச்சை நல்லமா கூடாதா, சத்திரை சிகிச்சை செய்தால் பலன் வருமா, எப்போது சத்திரை சிகிச்சை நடக்கும், உங்களுடைய ஜாதகத்தில் எந்த உறுப்பு அதிகமாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. மாரகாதிபதின்னு ஒரு கிரகம், மரணம் தார கிரகத்துக்கு பேர் மாரகாதிபதி. அப்போ மரணத்தை பற்றி கூட நிறைய பார்க்கலாம், ஆனால் அதை நாங்கள் பார்க்கறது இல்லை. அதை தெரிஞ்சு என்ன செய்ய போகிறோம், ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் மரணத்தை பற்றி கவலைப்படுறதை விட்டுட்டு இதுக்கேக்குள்ளே ஆரோக்கியமாக இருப்பது எப்படி, நாங்கள் படுத்த படுக்கையாக்கி விட்டால் பிள்ளைகள் கூட கொஞ்ச நாள் பார்ப்பினோம், அதுக்கு பிறகு யாரும் கவனிக்க மாட்டினோம். அதனால் மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நாங்கள் வாழும் வேண்டும். ஆரோக்கியம் கெட்டு போயிட்டோன்னா 4 பேர் எங்களை பார்க்குறதுக்கு வேண்டிய சூழ்நிலை உருவாகினா அது ரொம்ப கவலைக்கிடமான விஷயமாக போயிடும். மற்றவர்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நாங்கள் வாழ வேண்டும்.
எனவே இந்த ஆரோக்கியத்துக்காக இந்த மருத்துவ முறை நான் நிறைய விஷயம் இருக்கு இந்த மருத்துவ ஜோதிடத்தில் நான் ஒன்றொன்றாக சொல்லித்தரேன். ஆனால் முதல்ல இதை பயன்படுத்துங்கோ நான் சொன்ன கிழமையில் நான் சொன்னேன். அதே மாதிரி மருந்து குடிக்கக்குள்ளேயே நான் ஒரு மந்திரம் சொல்லி தந்திருக்கேன். மாத்திரையாக உங்களுக்கு சுகர் இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது மூட்டு வலி இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு நோய் இருக்கலாம், கொழுப்பு கரைகிறதுக்கு மாத்திரை கொடுக்கலாம், கல் கரைகிறதுக்கு மாத்திரை கொடுக்கலாம், அல்லது மாதவிடாய் கோளாறுகளுக்கு மாத்திரை கொடுக்கலாம். எந்த மாத்திரையாக இருந்தாலும் மாத்திரையை கையில் வச்சுக்கொண்டு தன்வந்தரியினுடைய மந்திர ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரியே அமிர்தகல சகஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கியநாதாய மகாவிஷ்ணவே நமஹா ஓம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இந்த மந்திரத்தை கையில் மாத்திரையை வச்சு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வாயில் போட்டு தண்ணியை குடிச்சிங்களா இருந்தால் சும்மா நீங்கள் மருந்து குடித்து உங்களோட நோய் மாறுறதை விட 10 மடங்கு அதிகமாக உங்களுடைய நோய் மாறக்கூடிய வாய்ப்பு. எல்லாமே தெய்வீகத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும், தெய்வத்தன்மையோடு வாழ வேண்டும். என்ன செய்தாலும் அதில் ஆன்மீகத்துக்கு ஒரு இடம் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் காலையில் எழுப்பினோன்னா கையை பார்த்து சொல்கிற மந்திரம் இருக்குது. பூமியை முதல் முதல் காலால் தொடாமல் கையில் தொட்டு கும்பிட வேண்டி இருக்குது. குளித்தா முதல்ல முதுகத்தான் துடைக்கணும், அதுக்கு பிறகுதான் முகத்தை துடைக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆன்மீகம் உங்களுடைய வாழ்வியல் பரிகாரம். நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையிலேயே பல விஷயங்களை பற்றி ஆன்மீகம் சொல்லிக்கொண்டு வருது. அதெல்லாம் நான் ஒன்றொன்றா உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வரேன். குளித்தா முதல்ல முதுகை துடையுங்கோ, இது ஒரு எபிசோட் தனியாக சொல்லியிருக்கிறேன். பூமாதேவி, பூமி என்பது தாய், பொறுமையுடைய எங்களுடைய தாய் பூமாதேவி. கட்டில் படுக்கிறீங்க, முதல் முதல் எழும்பினோட நிலத்தில் காலை வைக்கக்கூடாது. பூமியை முதல்ல தொட்டு கும்பிட்டுத்தான் அதுக்கு பிறகு காலால் பூமியை நடக்கணும். பூமியை காலால் மிதிக்கக்கூடாது, அதை பூமியை காலால் உதையக்கூடாது, தேவையில்லாத பள்ளங்களை ஏற்படுத்தக்கூடாது. இதெல்லாம் பூமி தோஷத்தை தரும், இதை பற்றி பூமி சாபத்தை ஏற்படுத்தும். இதை பற்றியெல்லாம் நிறைய விஷயம் உங்களோட பேசியிருக்கிறேன். மருத்துவ ஜோதிடத்தில் இன்னும் பல அற்புதமான தகவல்கள் இருக்குது உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு. முதல் இதை நீங்கள் பயன்படுத்துங்க, அதுக்கு பிறகு ஒன்றொன்றாக சொல்லித்தரேன். வாழ்வியல் நடைமுறை பரிகாரங்கள் எல்லாம் சொல்லித்தரேன். இதெல்லாத்தையும் பயன்படுத்தி நீங்கள் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.